இன்னைக்கு ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்கக்கூடியது, சார் என் பையன் வந்து நல்ல பழக்கங்கள் பழகணும், நல்ல நபர்கிட்ட பேசணும், அவன் பயமாக இருக்குது சார், அவன் வாழ்க்கையில் வந்து தடுமாற்றங்கள் ஆகிடும், யாராவது மனசை மாற்றிட்டா என்ன பண்ணுறது, எத்தனை பெற்றோருக்கு இந்த மனக்கவலைகள் இருக்குது, நல்லா படிக்கணும் சார், படிக்கிறதுக்காக நான் ஹாஸ்டலுக்கு அனுப்பியிருக்கேன், கெட்ட பழக்கங்கள் இருக்கப்படாது, அவனுக்கு யாரும் தப்பான விஷயத்தை தப்பான வழிமுறைகளை கற்றுக் கொடுக்கப்படாது, ஏன்னா இந்த வயசு தான் அவன் படிக்கிற வயசு சார். அந்த மாதிரி கவலைப்படக்கூடிய பெற்றோருக்கு ஒரு அற்புதமான ஒரு பிராய சித்தம் அமெத்திஸ்ட்டுங்கிற ஸ்டோன். நீங்கள் வீடு கட்டியிருந்தா இந்த குழந்தை எங்கே தூங்குறதோ அங்கே வைக்கலாம், அப்படி இல்லைன்னா ரெண்டே விஷயம், அவருக்குன்னு தனியாக ரூம் இருந்துன்னா அந்த ரூமில் அமெத்திஸ்டில் உள்ள ரா ஸ்டோனு, அதில் க்ரோத் ஸ்டோனுன்னு சொல்லுவாங்க, அந்த அமெத்திஸ்ட் ஸ்டோனை வாங்கி அந்த குழந்தை தங்குற ரூமில், எங்களுக்கு ஒரே ரூம் தான் இருக்குது, எந்த இடத்துல வைக்கலாம், இல்லை வீடு பெருசாக இருக்கா அவருக்கும் தனியாக இல்லை, நாங்களும் தூங்குவோம் அவங்களும் தூங்குவோம், எந்த இடத்துல வைக்கிறது அப்படின்னு சொன்னால், நார்த் ஈஸ்ட், அதே மாதிரி சவுத் வெஸ்ட், ஒரு சிகப்பு துணி விரித்து அந்த இடத்துல அமெத்திஸ்ட் துணியை வச்சு பக்கத்துலேயே ஒரு தீபம் ஏற்றி வைக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த அமெத்திஸ்ட் கல் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நெகட்டிவ் எனர்ஜியை போக்கிறோம், ஹீலிங் ஸ்டோன் சொல்லுவாங்க இது பேர். ஆக இளைஞர்கள் தடுமாற்றம் இல்லாத படிப்பில் முழுமையான கவனம் செலுத்துறதுக்கு உண்டான, அதே மாதிரி வீட்டில் இந்த இந்த இடங்களில் அமெத்தி ஸ்டோன் வச்சா அது பெரிய மாற்றத்தை நிகழ்த்தும், பெரிய அதிசயத்தை நிகழ்த்தும் சொல்லி இன்றைய தினத்துக்கு உண்டான பெற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கவலைகள் அந்த தீர்றத்துக்கு உண்டான அற்புதமான ஆன்மீக தகவல். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்தின் டாக்டர் மகேஷ், வேல்வேல் முருகன், வெற்றிவேல் முருகனுக்கு கரகரவர், நன்றி.